ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தென்காசி வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செவன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய நாலாவது யூனிட் அணு அமைப்புன்ற பாடத்தை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ரெகுலரா ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் வைஸ் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். ஸோ நீங்களும் பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்கிறத பொறுத்து கண்டினியூஸா நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். அது போக நம்ம சேனல்ல டெட் மாடல் எக்ஸாம் ஆனதும் போட்டுட்டு இருக்கோம். பேப்பர் 2 க்கானது ஆர்ட்ஸ்க்கு தனியா, சயின்ஸ்க்கு தனியா மாடல் எக்ஸாம் இதுவரைக்கும் ரெண்டு போட்டுறோம். நெக்ஸ்ட் மூணாவதும் போட போறோம். சோ பார்க்காதவங்க பார்த்து அத டெஸ்டா எழுதி பார்த்து உங்களோட மார்க்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம லெசன்க்குள்ள போகலாம். அணு அமைப்பு, பாடத்தோட தலைப்பு என்னது? அணு அமைப்பு. அப்போ நம்ம சுத்தி காணப்படுற எல்லா பருப்பொருள்களுமே எதால் ஆனது? அணுக்களாலேயோ அல்லது மூலக்கூறுகளாலேயோ ஆனது. அப்போ மூலக்கூறுகள்னா என்ன, அணுக்கள்னா என்னன்னு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம். இன்னொரு தடவை மூலக்கூறுகள்னா என்னன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. மூலக்கூறுகள் அப்படின்றது ஒரே விதமான தனிமத்தோட அணுக்கள் இல்லைனா பல்வேறு விதமான தனிமத்தோட அணுக்களால் ஆனது. இப்போ நம்ம சுத்தி பருப்பொருள்கள் நிறைய இருக்குன்னு தெரியும். அந்த பருப்பொருள்கள் எல்லாமே எதால் ஆனது? அணுக்களால் ஆனது. இந்த அணு தான் அந்த பருப்பொருளோட மிகச்சிறிய ஒரு துகள். ஓகேவா? இந்த லெசன்ல நம்ம எதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, அணு கொள்கைகள், அணுவோட அடிப்படை துகள்கள், அணு என்ன, என்ன நிறை என்ன, என்ன அதோட இணைதிறன் என்ன, இதை பத்தி தான் இந்த லெசன்ல நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அணு கொள்கைகள், என்னென்ன அணு கொள்கைகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு அணு அப்படின்றது எப்படி இருக்குமா? இப்போ நம்மளோட மனுஷங்களோட தலைமுடியை எடுத்துக்கோங்களேன், அதில் ஒரே ஒரு ஹேரை மட்டும் எடுத்துக்கோங்க. அதோட தடிமன், அதாவது திக்னஸ் பார்த்தீங்கன்னா, அதை விட 1000 மடங்கு சின்னது தான் எது? ஒரு அணு அப்படின்றது. நம்ம முடியே ஒரு தனியாக ஒன்று எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப சின்னதான திக்னஸாக இருக்குது, ரொம்ப தடிமன் கம்மியானது. அப்போ அதை விட 1000 மடங்கு கம்மினா அணு எவ்வளோ சின்னதுன்னு பார்த்துக்கோங்க. அப்போ அதை நம்ம நுண்ணோக்கியால் கூட அதனால தான் நம்மளால் அதை பார்க்க முடியல. அதோட சராசரி விட்டம் எவ்வளோன்னு ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 1×10⁻⁹ மீட்டர். எவ்வளோ? 1×10⁻⁹ மீட்டர். ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்க்கு இம்பார்ட்டன்ட். ஒரு அணுவை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணுன்னா, அதை நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில பொருள்கள் எவ்வளோ அணு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அணுன்றது எவ்வளோ சின்னதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பென்சில், அதோடது எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1×10⁻²⁰ மீட்டர். எவ்வளோ? மைனஸில் வரணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது என்னது, ரொம்ப ரொம்ப சின்ன பொருள், சின்னதாக இருக்கிற சைஸில் இருக்கிறதா அணு. அப்போ பாசிட்டிவ் கண்டிப்பாக வராது, நெகட்டிவ் தான் வரும். அப்போ 1×10⁻². இதுவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ரத்த சிவப்பணு எவ்வளோனா 1×10⁻⁴ மீட்டர். நம்ம உடம்புல அப்பப்போ வரக்கூடிய வைரஸ் எவ்வளோ? 1×10⁻⁶ மீட்டர். இதுவே தூசி துகள்கள், அதெல்லாம் எவ்வளோனா 1×10⁻⁷. ஸோ இதிலேருந்து உங்களுக்கு தெரியுதுல அணுன்றது எவ்வளோ சின்னது அப்படின்றது. இப்போது அணுவை பற்றி, அணுவோட அமைப்பு எப்படி அப்படின்றத பற்றி நிறைய அறிவியலாளர்கள் வந்து ஆய்வுகள் மேற்கொண்டிருக்காங்க. அவங்கவுங்க ஒரு ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. நம்ம இந்த லெசனில் ஒரு 3 பேரோட ஆய்வு அணு கொள்கைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். யார் யார்னா, டால்டன், தாம்சன், ரூத் ரதர்ஃபோர்ட், இவங்க 3 பேர் அணுவோட கொள்கைகளை பத்தி தெரிவிச்சிருக்க ஆய்வு முடிவுகளை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டால்டனோட அணு கொள்கை. ஜான் டால்டன் அப்படின்றவர் அவரோட அணு கொள்கையை வந்து 1803 அந்த ஆராய்ச்சியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி 1808 வந்து அந்த அணு கொள்கையை ஃபைனலாக வெளியிடுவார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, பருப்பொருள்கள் எல்லாமே மிகச்சிறிய துகள்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த துகள்களுக்கு தான் டால்டன் என்ன பெயர் வச்சார்? அணு அப்படின்னு பேர் வச்சார். அணு அப்படின்றது என்ன? மிகச்சிறிய ஒரு பிளக்க இயலாத துகள். அது என்ன வடிவமுடையதுன்னு சொன்னார்னா, கோல் வடிவமுடையதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. அவரோட கொள்கையில் என்னன்னா, அணுவில் காணப்படக்கூடிய நேர் மற்றும் எதிர் மின்னோட்டங்களை பற்றி எந்த விளக்கமுமே அவர் கொடுக்கல. பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் எதுவுமே இருக்கணும் அவர் சொல்லலை, அதை பற்றி எதுவுமே அவர் ஹின்ஸ் கொடுக்கல. இது காரணமாக தான் டால்டனோட அணு கொள்கையால் பருப்பொருளோட நிறைய பண்புகளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. நானோமீட்டர் அப்படின்றது என்னது? ரொம்ப சின்ன சின்ன நீளங்களை அளக்கிறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு அலகு. 1 நானோமீட்டர் அப்படின்றத அப்போ என்ன? 1×10⁻⁹ மீட்டர். 1×10⁻⁹ மீட்டர். இதே வேல்யூவை நம்ம எதுக்கு பார்த்தோம்? அணுவோட சராசரி விட்டத்துக்கு பார்த்தோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ யாரோட கொள்கையை பார்த்துட்டோம்? ஜான் டால்டனோட அணு கொள்கையை பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து தாம்சன், ஜேஜே தாம்சனோட அணு கொள்கையை பற்றி பார்க்க போகிறோம். இவர் ஜேஜே தாம்சன் வந்து அணுவை பற்றின இன்னொரு கொள்கையை வந்து 1897 வந்து வெளியிட்டிருக்காரு.
இவர் அணுவை பற்றி என்ன சொல்லியிருக்காருனா, அணுவை வந்து ஒரு தர்பூசணி பழம் இருக்குல்ல வாட்டர்மெலன், அது கூட கம்பேர் பண்ணி தான் இந்த அணு கொள்கையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருனா, இப்போ தர்பூசணி எடுத்துக்கோங்களேன், அது எப்படி இருக்கும், ஒரு சிவப்பு பகுதி நடுவில் இருக்கும், அதில் நடுவில் நடுவில் கருப்பு கலர் விதை காணப்படும்ல, அதே மாதிரி மின்னூட்டங்கள் வந்து நேர் மின்னோட்டத்தில் பதிஞ்சு எதிர் மின்னோட்டங்கள் காணப்படுதுன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. அந்த எதிர் மின்னூட்டங்களை தாம்சன் என்ன பெயர் வச்சு அழைக்கிறார்னா, எலக்ட்ரான்கள் அப்படின்னு அழைக்கிறாரு. இவரோட கொள்கைப்படி ஒரு அணுவில் நேர் மற்றும் எதிர் மின்னோட்டங்கள் எப்படி இருக்குமா, சம எண்ணிக்கையில் தான் காணப்படும்னு குறிப்பிடுறாரு. அப்போ சம எண்ணிக்கையில் ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் என்ன அர்த்தம், அங்கே அணு எந்த மின் சுமையுமே இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு அணுவில் எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள் என்னது, எலக்ட்ரான்கள் காணப்படுது அப்படின்றத சோதனை மூலமாக இவர் நிரூபி தாம்சனோட இந்த ஆராய்ச்சிக்கான மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு. இந்த கண்டுபிடிப்புக்காக இவருக்கு நோபல் பரிசு எந்த வருஷம் வழங்கியிருக்காங்கன்னா, 1906 வருஷம் வழங்கியிருக்காங்க. அப்போ எலக்ட்ரான்களை கண்டுபிடிச்சவர் யார், ஜே ஜே தாம்சன். அதுக்காக அவருக்கு நோபல் பரிசு எப்போ கிடைச்சிச்சு, 1906 வருஷம் கிடைச்சிச்சு. அப்போ இந்த கொள்கை அணு ஏன் மின்சுமை அற்று இருக்கிறதுன்றத விளக்குனாலுமே தாம்சனோட கொள்கையிலுமே சில ஒன்று ரெண்டு குறைபாடுகள் காணப்பட்டது. நெக்ஸ்ட்டு ரூதர்ஃபோர்டோட அணு கொள்கை. இப்போ மேலே தாம்சனோடதில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்துன்னு பார்த்தோம்ல, அதை எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட் அப்படின்றவர் அதில் இருக்க குறைபாடுகளை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சோதனையை மேற்கொண்டிருக்காரு. இவர் எதை வச்சு சோதனை பண்ணார்னா, ஒரு மெல்லிய தங்க தகட்டை எடுத்துட்டு அதை நேர் மின்னூட்டம் இருக்கக்கூடிய ஆல்ஃபா கதிரை வச்சு மோத செய்கிறாரு. அப்போ அதிக திசைவேகம் கொண்ட மோஸ்ட் ஆஃப் த ஆல்ஃபா கதிர்கள் என்ன பண்ணுன்னா, எந்த ஒரு தடையுமே இல்லாமல் டைரெக்டாக போய் அந்த தங்க தகட ஊடுருவி போயிடுது. ஆனால் ஒரு சில ஆல்ஃபா கதிர்கள் மட்டும் என்ன ஆகுதுன்னா, அந்த தங்க தகட்டு மேலே மோதி கடந்து போகாமல் அப்படியே பின்னோக்கி ரிவர்ஸில் வரதை வந்து இவருக்கு கண்டுபிடிச்சிருக்காரு. அப்போ இது ஏதோ இப்படி ஏன் பின்னாடி வருது அப்படின்றது, இது ஒரு ஏதோ இம்பார்ட்டன்ட் நடக்குது அதனால தான் அப்படி நடக்குதுன்னு அவர் ஃபைனல் பண்ணி, இது எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு துப்பாக்கி குண்டு இருக்குது, அது ஒரு லேசான வெயிட் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர் மேலே மோதி பின்னால் வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ ஆச்சரியப்படுவோம். ஏன்னா ஒரு மனுஷனோட உடலையே ஒரு துப்பாக்கி கொண்டு தொலைச்சிட்டு போகுது. அப்போ அதை விட திக்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய பேப்பரை ஏன் தொலைக்காமல் பின்னாடி திருப்பி வருதுன்னு நம்மளுக்கு வந்து தோணும் இல்லை. ஸோ அதே மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியை அவர் பார்த்து அது அடிப்படையில் சோதனையை பண்ணி அவரோட புகழ்பெற்ற ஒரு அணு கொள்கையை வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த அணு கொள்கையோட கருத்துக்கள் என்னெல்லாம்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா, அதிக அளவிலான ஆல்ஃபா கதிர்கள் என்ன பண்ணுது, தங்கத்துக்கிட்ட ஊடுருவி போயிருதுல, அப்போ அணு எப்படி இருக்கான், பெரும்பாலான இடம் வந்து அணுவில் வெற்றிடமாக இருக்கணும்னு குறிப்பிட்டார். செகண்ட், எந்த பகுதியிலிருந்து நேர்மின்னூட்டம் பெற்ற கதிர்கள் வந்து பேக்கில் உள்ளே கடந்து போகாமல் ரிவர்ஸில் வருதோ அந்த பகுதி ஃபுல்லாகவே நேர்மின் தன்மை பெற்றதாக இருக்கணும். ஏன்னா ஆல்ரெடி அது நேர்மின் தன்மையுள்ளதாக இருக்குது. அப்போ நேர்மின் தன்மையுள்ள ஒரு ஆல்ஃபா கதிர் அதை ஊடுருவி போகாத திரும்ப வருதுல்ல, அதனால அந்த பகுதியோட அளவானது வெற்றிடத்தை ஒப்பிடும்போது அளவில் ரொம்ப சின்னதாக இருக்கும் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து, இதை அடிப்படையாக கொண்டு தான் அணு அமைப்பை பற்ற தன்னோட கொள்கையை யார் வெளியிட்டிருக்கா, ரூதர்ஃபோர்ட் வெளியிட்டிருக்காரு. இந்த கொள்கைக்காக அவருக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுச்சு. மேலே யாருக்கு வழங்கப்பட்டுச்சு, ஜே ஜே தாம்சனுக்கு வழங்கப்பட்டுச்சு. எதுக்காக, எதிர்மின் சுமை கொண்ட எலக்ட்ரான்களை கண்டுபிடிச்சதுக்காக. நெக்ஸ்ட்டு, ரூதர்ஃபோர்டோட கொள்கைகள் என்னென்னு பின்ன கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, அணுவோட மையத்தில் என்ன இருக்கும், அணுக்கரு இருக்கும். அந்த அணுக்கருக்குள்ளே என்ன இருக்கா, அணுக்கரு வந்து நேர்மின் தன்மை கொண்டதாக இருக்குது. அப்போ அணுவோட பெரும்பான்மையான பகுதியோட நிறை எங்கே இருக்குன்னு பார்த்தோம், அணுக்கரில் தானே இருக்குது, அதோட மையத்தில் அமைஞ்சிருக்கு. செகண்ட், எதிர்மின் தன்மை கொண்ட எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுதுன்னா, அந்த அணுக்கருவை சுற்றி ஒரு குறிப்பிட்ட வட்டப்பாதையில், இதுதான் இப்போ என்னோடய அணுக்கருனா, எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுதுன்னா, இதுதான் அணுக்கரு, ஓகேவா, அதை சுற்றி ஒரு வட்ட பாதையில் எலக்ட்ரான்கள் என்ன பண்ணுதுன்னா, சுற்றி சுற்றி வருது இப்படி, ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட், அணுவோட அளவோட ஒப்பிடும்போது அணுக்கர் எப்படி இருக்கான், அளவில் ரொம்ப சின்னதாக காணப்படுது. நெக்ஸ்ட், உங்களுக்கு தெரியுமான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒவ்வொரு வருஷமும் நம்ம உடம்புல எத்தனை சதவீதம் செல்கள் இறந்து போய் புது செல் உருவாகுதுன்னா, 98% செல்கள் வந்து இறந்து போய் புது புது செல்கள் தோற்றுவிக்கப்படுது. அப்போ நம்ம உடம்புல ஏறத்தால எவ்வளோ செல்கள் காணப்படும்னா, 7 பில்லியன், எவ்வளோ 7 பில்லியன் செல்கள் வந்து நம்ம உடம்புல காணப்படுது, ஓகேவா. நெக்ஸ்ட், இப்போ இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம், அணு கொள்கைகள், அதாவது ஃபஸ்ட்டு வந்து டால்டனோடது பார்த்தோம், ரெண்டாவது தாம்சனோடது பார்த்தோம், அடுத்து ரூதர்ஃபோர்டோடது பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, அடிப்படை அணு துகள்கள்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது 20th century நடைபெற்ற எல்லா கண்டுபிடிப்புகளுமே அனைத்து தனிமங்களோட அணுக்களும் மிகச்சிறிய ஒரு அணுக்கூறுகளான எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இதால் ஆனதுன்னா, அந்த 20th century நடந்த எல்லா ஆய்வுகளுமே வந்து ரிசல்ட்டுமே வருது. அதில் ஹைட்ரஜன் அணுவோட எலக்ட்ரானுக்கும் கார்பன்
அணுவோட எலக்ட்ரானுக்கும் இடையில எந்த டிஃபரன்ஸுமே இல்லை. இதே மாதிரி அனைத்து தனிமங்களோட புரோட்டானும் நியூட்ரானும் ஒரே பண்புகளை கொண்டிருக்கு. அப்போ ஒரு அணுவை உருவாக்கக்கூடிய இந்த துகள்களை தான் என்னன்னு சொல்றாங்க, அணுவின் அடிப்படை துகள்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. அப்போ அடிப்படை துகள்ன்றது என்ன, ஒரு அணுவை உருவாக்கக்கூடிய துகள் தான் அணுவோட அடிப்படை துகள்கள். அந்த அடிப்படை துகள்கள் என்ன சொல்றாங்கன்னா எலக்ட்ரான் புரோட்டான் நியூட்ரான். அப்போ அதில் ஃபர்ஸ்ட் புரோட்டான்றதை பார்க்கலாம். புரோட்டான்றது எங்கே இருக்கும், அணு கருவுக்குள்ளே இருக்கும். எங்கே இருக்கும், அணு கருவுக்குள்ளே இருக்கக்கூடிய நேர்மின்னூட்டம் பெற்ற துகள் புரோட்டான்றது. ஸ்மால் பி நோட்டேஷனில் இதை வந்து குறிப்பிடுவாங்க. இவை பெற்றுள்ள அந்த நேர்மின்னோடத்தோட மதிப்பு எப்படி இருக்குமா, எலக்ட்ரான் இருக்கக்கூடிய எதிர்மின்னோடத்தோட மதிப்புக்கு சமமாக இருக்குது. அப்போ புரோட்டான் எங்கே இருக்குது, அணுக்கருக்குள்ளே இருக்குது. என்ன மின்சுமை பெற்றிருக்கு, நேர்மின்னோட்டம் பெற்றிருக்கு. நெக்ஸ்ட்டு நியூட்ரான்கள், இது எங்கே இருக்குன்னா இதுவும் அணுக்கருக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. ஆனால் இதுக்கு எந்த வித மின்சுமையும் என்ன கிடையாது, கிடையவே கிடையாது. அது வந்து நேர்மின்சுமை இருக்கும், எலக்ட்ரான் வந்து எதிர்மின்சுமை இருக்கும், ஆனால் நியூட்ரானுக்கு என்ன கிடையாது, மின்சுமையே கிடையாது. ஆனால் ஹைட்ரஜன் அதாவது புரோட்டியம்னு சொல்லுவாங்க, அதை தவிர எல்லா அணுக்கருக்களுமே நியூட்ரான்களை கொண்டிருக்கும். அப்போ நியூட்ரான் இல்லாத ஒரே ஒரு அணுக்கர் என்னன்னு கேட்டால் ஹைட்ரஜன், எஸ்பெஷலி புரோட்டியம். ஓகேவா. அடுத்து அணுக்கருவில் உள்ள புரோட்டான் நியூட்ரான்கள் அப்படின்ற ரெண்டும் சேர்ந்து தானே அணுக்கருக்குள்ளே இருக்குது. இது ரெண்டையும் சேர்ந்தாப்பில் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா நியூக்ளியாக்கள் அப்படின்னு, நியூக்ளியான்கள்னு குறிப்பிடுறாங்க. அப்போ நியூக்ளியான்கள் அப்படின்றது என்னன்னு கேட்டால் என்ன சொல்லணும், புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் சேர்ந்த ரெண்டும் சேர்ந்த வகையான துகள்கள் தான் என்னது, நியூக்ளியான்கள்னு குறிப்பிடுறாங்க. நெக்ஸ்ட் எலக்ட்ரான்கள், எலக்ட்ரான்கள் எங்கே இருக்கும், ஒரு சுற்றி வட்டப்பாதையில் சுற்றி வரும்னு பார்த்தோம்ல. அப்போ அது என்ன மின்னூட்டம் பெற்றிருக்கு, எதிர் மின்னூட்டம் பெற்ற ஒரு துகள். அடுத்து புரோட்டான் மற்றும் நியூட்ரானோட நிறையோட கம்பேர் பண்ணும்போது எலக்ட்ரானோட நிறை எப்படி இருக்குன்னா புறக்கணிக்கத்தக்கதாக இருக்கா. அதாவது சில நேரம் மேக்ஸில் எடுத்துக்குவோம்ல, இதோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மி, அதனால் இதை வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு விடுவோம்ல, அந்த மாதிரி எலக்ட்ரானோட நிறையை வந்து விட்டுடுறாங்க. இதுலேருந்து ஒரு அணுவோட நிறையானது அப்போ எதை பொறுத்து தான் இருக்கும், அந்த அணுக்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களோட நிறையை மட்டும்தான் சார்ந்துருக்கு. ஏன் எலக்ட்ரானோட நிறைய எடுத்துக்கல, அது கம்பேரிட்டிவ்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கனால அதை நம்ம வேண்டான்னு சொல்லி புறக்கணிச்சிட்டோம். அப்போ அணுவோட நிறைன்றது எது, அணுக்கருவில் இருக்கக்கூடிய புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களோட நிறைக்கு சமமானது. அடுத்து அணுவோட வெளியே, அணுக்கருவுக்கு வெளியே காணப்படுற எல்லா எலக்ட்ரான்களோட மொத்த எதிர்மின்னூட்டம் எப்படி இருக்குமா, அணுக்கருவுக்குள்ளே காணப்படுற புரோட்டான்களோட நேர்மின்னூட்டத்துக்கு சமமாக காணப்படும். இப்படி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால என்ன ஆகுது, அணு எப்போவுமே நடுநிலைத்தன்மையுடன் தான் காணப்படுது. நெக்ஸ்ட்டு நம்மளோட அணு, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க அணுன்றதும் சூரிய மண்டலமும் ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரே மாதிரி தான் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ அணு எப்படி ஒரு அணுக்கருன்றது நடுவில் இருக்குது, அதை சுற்றி ஒரு மட்டப்பாதையில் எலக்ட்ரான்கள் சுற்றிட்டு வருதா, அதே மாதிரி இது வந்து அணு. சூரியன் இங்கே இருக்குது, சூரியனை சுற்றி கோள்கள் எல்லாம் என்ன பண்ணுது, ஒன்று ஒன்று சுற்றி வருதா, அத்தனை கோள்களும். அப்போ ரெண்டுமே பார்க்கும்போது ஒரே மாதிரி இருக்குல்ல, அதனால தான் ரெண்டுமே ஒரே அமைப்பு கொண்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்த்த அடிப்படை துகள்கள் என்னெல்லாம் பார்த்தோம், மூணு பார்த்தோம், புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான். அதை யார் கண்டுபிடிச்சா, அதோட குறியீடு என்ன, அதோட மின்சுமை என்ன, நிறை என்னன்னு ஒரு டேபிளில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் துகள் என்னது, புரோட்டான். அதை கண்டுபிடிச்சவர் யார், கோல்ஸ்டீன். கோல்ஸ்டீன் அதோட குறியீடு என்ன சொல்லுவோம், ஸ்மால் பீன்னு குறிப்பிடுவோம். மின்சுமை என்னது, நேர்மின்சுமை தானே, அப்போ வந்து பிளஸ் ஒன். அடுத்து இதோட நிறை எவ்வளோன்னா 1.6726 × 10⁻²⁷, எவ்வளோ, 10⁻²⁷. நெக்ஸ்ட் எலக்ட்ரான், எலக்ட்ரானை கண்டறிஞ்சவர் யார், சர் ஜான் ஜோசப் தாம்சன். அதை தான் ஜான் ஜோசப்ன்றது தான் ஜேஜேன்னு குறிப்பிடுறாங்க. இப்போ எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் யார், ஜே ஜே தாம்சன். அவருக்கு அதுக்காக என்ன கொடுத்தாங்க, நோபல் பரிசை கொடுத்தாங்க. எலக்ட்ரானோட குறியீடு என்னது, ஸ்மால் ஈன்னு குறிப்பிடுவோம். எலக்ட்ரான் என்ன மின்சுமை, எதிர்மின்சுமை தானே, அப்போ -1 குறிப்பிடுறாங்க. எலக்ட்ரானோட நிறை பார்த்தோன்னா 9.1093 × 10⁻³⁶. இதோட நிறை எல்லாமே இதில் தான் வரும், மைனஸில் தான் வரும், 10⁻². ஓகேவா. நெக்ஸ்ட் நியூட்ரான், நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் யாருன்னா ஜேம்ஸ் சாட்விக். பேர் என்ன, ஜேம்ஸ் சாட்விக். இதோட குறியீடு என்னென்னா நியூட்ரான்றனால ஸ்மால் எண்ணில் குறிப்பிடுவாங்க. நியூட்ரானுக்கு என்ன மின்சுமை இருக்குது, மின்சுமையே கிடையாதுல்ல, அப்போ அதோட மின்சுமை வேல்யூ எவ்வளோ, 0 குறிப்பிடுறாங்க. அதோட நிறை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட புரோட்டானோட நிறைக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் அதில் 1.6726 இருக்குது, இதில் 1.6749 இருக்குது. ரொம்ப ரொம்ப சின்ன மைனர் டிஃப்ரென்ஸ் தான், × 10⁻²⁷.
ओके अणुट अल पी पाटो नेक्स्ट वो अणु एना ना अब पाकपर ओके इला तनिमें एलक्ट्रान प्रोटान न्यूट्रान आनेकटोना एपड़ी और कार्बन अणु इणु वे वरिया अरच्ची पड़ी मुड़े कंपिड़ा और अणुव उड़कू प्रोटान अनीम एं वेद अब निर्णय से फैनल पड़ा एक्सापल् और अणुव उत्कर्व ओर और प्रोटान अब अणु एनवा हईड्रजन अणुवा इवे और அணுவோட உட்கருவுல 8 புரோட்டான் இருந்துச்சுனா அதை ஆக்ஸிஜன் அணுன்னு குறிப்பிடுறாங்க இப்போ அதுக்கு முன்னாடி சில தனிமங்களோட இது வந்து கொடுத்திருக்காங்க புரோட்டான் நியூட்ரான்களோட எண்ணிக்கை அதுக்கு முன்னாடி நம்ம அணு என்ன என்ன நிறை என்ன என்னன்னு பார்த்துக்கலாம் இப்போ அணுன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு அணுவுல காணப்படக்கூடிய எலக்ட்ரான் அல்லதுன்றது ரொம்ப முக்கியம் மற்றும் கிடையாது அல்லது ஞாபகம் வச்சுக்கோங்க புரோட்டான்களின் மொத்த எண்ணிக்கை தான் என்னது அந்த அணுவோட அணுன் அப்படினு சொல்றாங்க இது எந்த எழுத்தால குறிப்பிடுறாங்கன்னா z அப்படிங்கற எழுத்தால அணு என்ன குறிப்பிடுறாங்க அப்ப அணு என்றது என்னது அதல காணப்படக்கூடிய எலக்ட்ரான்களோட வேல்யூ அல்லது r என்னது அதல காணப்படக்கூடிய புரோட்டான்களோட வேல்யூ இதுதான் அணு என் அப்படிங்கிறது இத வச்சு கீழ கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க அதுக்கு நம்ம எப்படினு ஒரு ரெண்டு இதுக்கு பார்க்கலாம் வாங்க இப்போ ஹைட்ரஜன் அதுோட அணு எண் எவ்வளவு நான் கண்டுபிடிக்கணும்னா ஹைட்ரஜனோட அணு எண் அணு எண்ணுக்கு எனக்கு என்னது z வேல்யூ அணு எண்ணோட குறியீடு z அப்ப எத்தனை எலக்ட்ரான் இருக்கு 1 எத்தனை புரோட்டான் இருக்கு 1 அதே மாதிரி ஹீலியத்துக்கு எடுத்துக்கிட்டேனா என்னோட அணு எண்ணுக்கு வேல்யூ எவ்வளவு 2 எலக்ட்ரான் இருக்கு 2 அப்ப 2 ஆக்ஸிஜன் நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படினா ஆக்சிஜனுக்கு கவுண்ட் பண்ணுங்க எலக்ட்ரானோட வேல்யூ 1 2 3 4 5 6 7 8 அப்ப அணு எண் வந்து என்னது 8 இதே மாதிரி தான் ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒவ்வொரு அணுக்குமே அதோட அணு எண் எவ்வளவுன்னு அதோட எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை அல்லது புரோட்டான்களோட எண்ணிக்கையை வச்சு கண்டுபிடிக்கறாங்க நெக்ஸ்ட் வந்து நிறை எண் அணு எண் என்ன குறிப்பிட்டோம் z அப்படினு குறிப்பிட்டோம்ல அப்ப கேபிடல் அந்த லெட்டர்ஸ்ல வந்து ABCD லாஸ்ட் என்னது z அப்ப அதுக்கு ரிவர்ஸ்ல போனா அதுக்கு அடுத்து வரது என்னது a அப்ப இது வந்து அணு எண் இது அதுக்கு அடுத்து நிறை எண் அப்ப நிறை எண் ஏன்றதை எப்படி கண்டுபிடிப்போம்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு அணு இருக்குனா அதோட மொத்த நிறை எங்க இருக்கும்னு பார்த்தோம் அதோட அணுக்கருவுல தான் இருக்கும்னு பார்த்தோம் அப்ப அந்த அணுக்கருவுக்குள்ள என்ன காணப்படுது புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் காணப்படுது அப்ப இந்த புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் ஆட் பண்ணா கிடைக்கிற வேல்யூ தான் என்னது நமக்கு நிறை எண் அதே மாதிரி ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க அத வச்சு எப்படி நிறை எண் கண்டுபிடிக்கிறதுன்னு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்ப ஒரு சோடியம் அணு எடுத்துக்கிட்டோம்னு வெச்சுக்கோங்களே சோடியம் அணு இருக்கு அதோட நிறை எண்க்கு குறியீடு என்னது ஏ அப்போ எனக்கு என்ன ஃபார்முலா புரோட்டான் பிளஸ் நியூட்ரான் புரோட்டான் எவ்வளவு கொடுத்திருக்கான் 11 நியூட்ரான் எவ்வளவு கொடுத்திருக்கான் 12 அப்ப அதோட நிறை எண் என்னது 23 ஓகேவா இதுதான் அணு எண் நிறை எண் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல இப்போ நம்ம ஒரு தனிமத்துக்கு குறியீடு எழுதும் போது அதல என்னெல்லாம் மென்ஷன் பண்ணுவோனா அதோட அணு எண்ணையும் நிறை எண்ணையும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணுவோம் உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் அப்படிங்கறதை எப்படி குறிப்பிடுறாங்க H11 அப்படினு குறிப்பிடுறாங்க கார்பனை C612 னு குறிப்பிடுறாங்க ஆக்ஸிஜனை O816 னு குறிப்பிடுறாங்க இதுல கீழ இருக்குது என்னதுன்னா அணு எண் மேல இருக்குது நிறை எண் நிறை எப்போ மேல இருக்கு அப்படிங்கற மாதிரி ஏதாவது ஞாபகம் வச்சுக்கோங்க ओके तनिम आवर्तन अटवण सब तनिम एलक्ट्रॉन प्रोटॉन न्यूट्रॉन की और बॉक्स को पाकल हाइड्रोजन एटना हाइड्रोजन अणु एण्ड प्रोटॉन एनवादा न्यूट्रॉन वैल्यू वो जीरो ऐसा नरे हीलियम हेची कुरीड अणु रे ऑब्वियसली प्रोटॉन रेदा न्यूट्रॉन को रे अरेएं नाल अलूमिनियम एल कुरीड अणु पदमू अोटानोड எண்ணிக்கையும் 13 நியூட்ரான்கள் 14 அப்ப ரெண்டே ஆட் பண்ணா நிறை எண் வந்து 27 ஆக்ஸிஜன் எடுத்துட்டோம்னா குறியீடுவோ அணு எண் 8 நிறை எண் வந்து 16 சோடியம் எடுத்துட்டோம்னா Ne குறியீடு அணு எண் 11 மேலே பார்த்தோம்ல நிறை எண் வந்து 23 ஓகே இதுக்கப்புறம் ஐசோடோப்னா என்ன ஐசோபார்னா என்னன்னு ஒரு பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஐசோடோப் ஏதாவது ஒன்னு ஞாபகம் வச்சு இன்னொன்னு வந்து அப்படியே மாத்தி போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஐசோடோப்னா என்னன்னு பார்க்கலாம் ஒரு தனிமத்தில் அணுக்கள் வந்து வேற வேற எண்ணிக்கையில நியூட்ரான்களை பெற்றிருக்கலாம் அப்படிதானே அப்படி அந்த அணுக்கள் வேற வேற நியூட்ரான்களை பெற்றிருந்துச்சுன்னா எதுல சேஞ்சஸ் வரும் சொல்லுங்க நிறை எண்ணில தானே சேஞ்சஸ் வரும் ஏன்னா புரோட்டான் நியூட்ரான் வந்து எங்க வருது நிறை எண்ணோட ஃபார்முலால தான் வருது அப்ப ஒரு தனிமத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் ஒரே அணு எண்ணையும் அணு எண் என்ன குறியீடு z ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் வேறுபட்ட
நிறையனையும் கொண்டிருச்சுனா அது என்னன்னு சொல்றோம் ஐசோடோப்புகள் ஐசோடோப்புகள் அப்படினு சொல்றோம் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹைட்ரஜன் அணுல மூணு ஐசோடோப் காணப்படும் ஒன்னு வந்து புரோட்டியம் இன்னொன்னு டியூட்ரியம் இன்னொன்னு வந்து டிரிட்டியம் மூணுக்கும் உள்ள வேல்யூ அந்த குறியீடு பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் H11 அணையன் ஒண்ணா இருக்கு நிறையன் ஒன்று தான் இருக்குது அடுத்த டியூட்ரியமுக்கு பார்த்தீங்கன்னா H12 அணையன் காமனாக இருக்கு ஆனால் நிறையன் என்ன இருக்குது சேஞ்ச் ஆயிருக்கு டிரிட்டியமுக்கு பார்த்தீங்கன்னா அணையன் அதே ஒன்று தான் நிறையன் எவ்வளோ இருக்கும் மூணு இருக்குது ஸோ ஐசோடோப் அப்படின்றது என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல அப்போ இது அப்படியே மாற்றி போடுறது தான் ஐசோபார்கள் அப்படின்றது அங்கே என்ன பார்த்தோம் ஒரே அணையன் பார்த்தோம் அப்போ இங்கே அணையன் எப்படி இருக்கணும் வேறுபட்டதாக இருக்கணும் வேறுபட்டு இருக்கா வெவ்வேறு அணையன் அங்கே என்ன பார்த்தோம் வேறுபட்ட நிறையன் பார்த்தோம் அப்போ அது இங்கே எப்படி இருக்கணும் ஒரே நிறையனாக இருக்கணும் ஓகேவா இதை தான் என்ன சொல்கிறோம் ஐசோபார்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்சியம் அண்ட் ஆர்கான் கால்சியம் வந்து என்ன CA 2040 ஆர்கான் வந்து AR 1840 ஓகே இப்போ ஐசோபார் ஐசோடோப்ன்றது என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல நெக்ஸ்ட் இணைதிறன் அப்படின்றது என்னன்னு கொடுத்துருக்காங்க இந்த இணைதிறன் அப்படின்றது என்னன்னா ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு பிடிச்சவங்கள பார்த்தா நம்ம அவங்கக்கிட்ட போய் பேசுவோம் அதாவது அவங்கள ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம் சில நேரம் ஒருத்தரை பார்த்தோன்னா ஒருத்தர் ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம் இல்லை ரெண்டு மூணு பேர் அட் அ டைமில் பார்த்தோன்னா ஒரு வேளை நம்மளுக்கு மூணு நாள் கை இருந்தால் அவங்கள போய் ஒரே டைமில் ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம் அப்படி தானே அதே டைமில் சில நேரம் நம்மளுக்கு பிடிக்காதவங்க கூட வந்திருப்பாங்க அப்போ அவங்கள என்ன பண்ணுவோம் கண்டுக்கவே மாட்டோம் அப்படி தானே அதே மாதிரி தான் ஒரு சில அணுக்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரு எலக்ட்ரானை பகிர்ந்துக்குது சிலது ரெண்டு மூணு பகிர்ந்துக்குது சிலது பகிர்ந்துக்கவே பகிர்ந்துக்காது இப்படி அணுக்கள் வந்து எந்த ஒரு எலக்ட்ரானை எப்படி பகிரக்கூடிய தன்மையை பெறாமல் இருக்கவும் செய்யுது இப்படி இருக்கக்கூடிய பண்பை தான் என்ன சொல்கிறாங்க இணைதிறன் அப்படின்னு சொல்கிறாங்க சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு அணு இன்னொரு அணு கூட இணையக்கூடிய அதோட திறன் தான் என்னது இணைதிறன் சொல்கிறாங்க இதை எப்படி குறிப்பிட்டாங்கன்னா ஒரு அணு எத்தனை ஹைட்ரஜன் அணுக்களை தான் கூட பிணைச்சு வச்சிருக்குன்றதை பேஸ் பண்ணி அதோட அணையனை வந்து அளவிடுறாங்க எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஆக்சிஜன் அணு எத்தனை ஹைட்ரஜன் அணு கூட சேர்ந்து நீர் மூலக்கூறு உருவாகுது ரெண்டு ஹைட்ரஜன் அணு அப்போ ஆக்சிஜனோட இணைதிறன் என்னது ரெண்டு அதே மாதிரி குளோரின் எத்தனை ஹைட்ரஜனோட சேர்ந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலம் உருவாகுது ஒரே ஒரு ஹைட்ரஜன் அப்போ குளோரினோட இணைதிறன் வந்து என்னது ஒன்று இதுவே மீத்தேன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா CH4 சொல்லுவோம் CH4 ஒரு கார்பன் அணு எத்தனை ஹைட்ரஜன் அணு கூட சேர்ந்துருக்கு நாலு அப்போ மீத்தேனோட இணைதிறன் என்னது நாலு அடுத்து அணுக்களை பிணைச்சு வச்சிருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க அணுக்களை பிணைச்சு வச்சிருக்கிறது எதுன்னா அந்த இப்போ புரோட்டான் என்னது நேர்மின் சுமை எலக்ட்ரான் என்னது எதிர்மின் சுமை இது ரெண்டுக்குமே இடையில இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு தான் அந்த எலக்ட்ரான்களை சுற்றி அந்த வட்ட பாதையில் பிணைச்சு வச்சிருக்குன்னு குறிப்பிடுறாங்க நெக்ஸ்ட்டு இணைதிறனோட மதிப்புகளை வச்சு அதை வந்து என்ன வகையான தனிமங்கள்னு பிரிக்கிறாங்க இதுவே இணைதிறனோட மதிப்பு ஒன்றா இருந்துச்சுன்னா அந்த தனிமங்களை என்ன சொல்கிறாங்கன்னா ஒற்றை இணைதிறன் தனிமங்கள்னு குறிப்பிடுறாங்க எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா ஹைட்ரஜன் அண்ட் சோடியம் ஹைட்ரஜன் அண்ட் சோடியம் இதுவே இணைதிறன் மதிப்பு ரெண்டாக இருந்துச்சுன்னா அந்த தனிமங்களை இரட்டை இணைதிறன் தனிமங்கள்னு சொல்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா ஆக்சிஜன் அண்ட் பெர்லியம் இதுவே இணைதிறன் மதிப்பு மூணாக இருந்துச்சுன்னா அந்த தனிமங்களை என்ன சொல்கிறாங்க மும்மை இணைதிறன் தனிமங்கள்னு சொல்கிறாங்க எக்ஸாம்பிள் நைட்ரஜன் மற்றும் அலுமினியம் ஒரு சில தனிமங்கள் எப்படி பார்த்தோம் இணைதிறனே இல்லாமல் ஷேர் பண்ணிக்காமலே இருக்கும்ல அப்போ இணைதிறனே இல்லாமலும் இருக்குது சிலது ஒன்றுக்கு மேற்பட்ட இணைதிறன்களையும் பெற்றிருக்குது அப்போது எடுத்துக்காட்டுக்கு பல இணைதிறன் பெற்றதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா இரும்பு ஆக்சிஜனோட சேர்ந்து ரெண்டு வகையான ஆக்சைடுகளை உருவாக்குது ஒன்று வந்து ஃபெரஸ் ஆக்சைடு அதோட இணைதிறன் என்னென்னா ரெண்டு இன்னொன்று பார்த்தோன்னா ஃபெர்ரிக் ஆக்சைடு அதோட இணைதிறன் வந்து மூணு ஓகேவா இதில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஹையர் கிளாஸில் இந்த இணைதிறனை பற்றி இன்னும் ப்ரீஃபாக நம்ம பார்க்கலாம் இப்படி பல்வேறு தனிமங்களோட அணுக்கள் ஒன்றோட ஒன்று சேர்ந்து போது உருவாகிறது தான் சேர்மங்களோட மூலக்கூறுகள் வந்து உருவாகுது இந்த மாதிரியான டைமில் நம்மளுக்கு என்ன தேவைன்னா அந்த தனிமங்களோட இணைதிறன் எவ்வளோன்னு தெரிஞ்சு வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு இந்த பின்னாடி பார்க்குற அந்த வேதியியல் வாய்ப்பாடுக்கெலாம் ஈஸியாக இருக்கும் அப்போ சில தனிமங்களோட இணைதிறன் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு டேபிளில் பார்க்கலாம் ஹைட்ரஜனோட இணைதிறன் வந்து எவ்வளோனா ஒன்று கார்பன் எடுத்துட்டோன்னா 4 ஆக்சிஜன் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 சோடியம் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 கால்சியம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான சில தனிமங்களோட இணைதிறன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அணு அமைப்பு கோட்பாட்டோட பரிணாம வளர்ச்சி யார் யார் என்னெல்லாம் கண்டுபிடிச்சா அப்படின்றத ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு பிக்சரில் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் டால்டனோட அணுக்கொள்கை இப்போ 1803 ஸ்டார்ட் பண்ணி அவர் 8 வந்து வெளியிட்டார் ஜேஜே தாம்சன் வந்து 1904 ரூதர் ஃபோர்ட் வந்து 1911 அணுக்கருவை பற்றி மெயினாக சொன்னவர் ரூதர் ஃபோர்ட் தான் அடுத்து போர் அப்படின்றவரோட அணுக்கொள்கையை சொல்லியிருப்பாங்க இதை பற்றி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸில் படிப்பீங்க இப்போ இயர் மட்டும் பார்த்துக்கோங்க 1913 நெக்ஸ்ட் ஸ்ட்ராடிங்கர் அணுக்கொள்கை எப்போன்னா 1926 1926 இவர் எலக்ட்ரான் கூட்டங்களோட மாதிரியை பற்றி சொல்லியிருப்பார் அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஜேஜே தாம்சன் வந்து அணுவை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு ஒரு தர்பூசணி பழத்தை எக்ஸாம்பிளை வச்சு தானே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு மேலே பார்த்தோம்ல
அதை தான் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய அந்த பதிஞ்சிருக்க அந்த விதைகள் தான் வந்து எனது எதிர்மின்னோட்டமாக, அந்த தர்பூசணியில் இருக்க சிவப்பு பகுதி தான் எனது நேர்மின்னோட்டம்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த லெசனில் நம்ம இதுவரைக்கும் பார்த்த முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நினைவில் கொள்கன்னு கொடுத்துருக்காங்க, அதை ஒன்ஸ் பார்த்துடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஒரு தனிமத்தோட வேதிப்பண்புகளை தக்க வச்சுக்கொள்ளக்கூடிய ரொம்ப சின்ன துகள் தான் எனது அணு. மற்ற துகள்களோட ஒப்பிடும்போது இந்த அணு எப்படி இருக்குது, அளவில் ரொம்ப சின்னதாக காணப்படுது. ரொம்ப சின்னதாக இருக்கனால இந்த அணுவை வந்து நம்மளால் எப்படி பார்க்க முடியாது, வெறும் கண்ணாலையும் பார்க்க முடியாது, நுண்ணோக்கியாலையும் பார்க்க முடியாது. அதே மாதிரி ஒரு அணுவோட பெரும்பான்மை பகுதி எதுவாக இருக்குது, வெற்றிடமாக காணப்படுது. ஒரு தனிமத்தோட எல்லா அணுக்களுமே ஒரே மாதிரியாகவும், வெவ்வேறு தனிமங்களோட அணுக்கள் எப்படி இருக்கோ வெவ்வேறு மாதிரியாக காணப்படுது. அதே மாதிரி ஒரு அணுவில் என்னெல்லாம் காணப்படும், அணுக்கருக்குள்ள நேர்மின்சுமை கொண்ட புரோட்டான்களும் மின்சுமையற்ற நியூட்ரான்களும் காணப்படுது. இதை ரெண்டும் சேர்ந்து இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா நியூக்ளியான்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு அணுவானது என்னது, மின்சுமை அற்றதுன்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா நடுநிலை தன்மையோட காணப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோன்னா ஈக்குவல் கவுண்டில் புரோட்டானும் எலக்ட்ரானும் இருக்கிறது தான் இந்த நடுநிலைத்தன்மைக்கு காரணம். அடுத்து ஒரு அணு எண் அப்படின்றது என்ன, ஒரு அணுவில் காணப்படக்கூடிய புரோட்டான்களோட எண்ணிக்கை அல்லது எலக்ட்ரான்களோட எண்ணிக்கை. நிறை என்ன என்ன, ஒரு அணுவில் காணப்படக்கூடிய புரோட்டான்கள் ப்ளஸ் மற்றும் நியூட்ரான்களோட எண்ணிக்கை. அப்புறம் இணைதிறன்னா என்ன, ஒரு தனிமம் இன்னொரு தனிமத்து கூட எப்படி இணையுதுன்ற அதோட திறன் தான் என்னது இணைதிறன்னு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூஸாக நெக்ஸ்ட் லெசன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.